மூணுக்கு போய் தண்ணி அந்த இறக்கத்துக்கெல்லாம் போய் 700க்கு மாதிரி தானே முதல் பைப்புக்கு லோடு இல்லை இருக்குதுங்களா. ஆனால் இப்போ கரண்டாக போச்சுன்னா செக் வால்வ் இருக்குதுல்ல, கிணத்துக்குள்ள போவாதுல்ல. போகும் செக் வால்வ் இருக்கிற வேண்டியது அப்படியா? செக் வால்வ் எடுத்துங்க, அது எப்போ போடவே இல்லை. நீ என்ன தெரியல, ரெண்டு கேட் வால்வ் எடுத்துட்டு போகவே இல்லை. போன் பண்ணா என்ன என்ன சொல்லிடுறேன், என்ன வெள்ளாம் காட்டு இருந்தாலும் இப்படி விடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இதே வேலையை பேசுங்களா நீங்க, திறமை ஊனி கை ஊனி அப்புறம் கழிச்சுங்க. இப்படிங்களா ஃபுல்லா இருக்கு ஒரு கையில கேன்ல ஊனிட்டு ஒரு கைய அப்படித்தான் பண்ணுவானுங்களா? அப்படித்தான் பண்ணுங்க. நீ ரெண்டாம் கட்டிய கால் நீங்க இது பண்ணு கிடக்கு. அழுக்க எடுத்து கல்லு இது போய் அழுக்க எடுத்துக்கு கஷ்டம் தான். இல்ல உங்களுக்கு எப்ப எடுத்துறீங்களோ இவ்வளவு தெரியும். காயட் வால் கம்மியா இருக்கும், ரெண்டு கேட் வால் வச்சா ரெண்டு எடுக்கும், மூணு கேட் வால் எடுக்கணும். இப்ப இப்ப நாம இப்ப மூணு கேட் வால் வச்சீங்க, அடுத்தது ரெண்டு கேட் வால், அடுத்தது ரெண்டு கேட் வால் அப்படிங்கிற முறை தண்ணி கட்டுற முறை எத்தனை தடவை? மூணு தடவை வருங்களா? எத்தனை தடவை வருங்க? மூணு கேட்டு வாழ ஒரு டைம் ஆச்சு, அடுத்தது ரெண்டு கேட்டு வாழ ஒரு டைம், அடுத்தது ரெண்டு ரெண்டு, அந்த ஒண்ணுக்கு மேல வாவில் இழுக்குமா வெஞ்சுரி? அப்ப அது மாதிரி எத்தனை? நாலு தடவையா? சரி அது திருவுங்க. இது காலிஞ்சு சிறுசா இருந்தா உடையும் சொன்னேன், இது உடையாது காலிஞ்சு. அது என்ன ஸ்பேர் ஒண்ணுதான் வச்சிருக்கிற இன்னொரு எடுத்துட்டு வந்துருக்கணும், அதை எடுத்து போட்டு வரல. அது சிறுசா இருந்தாங்க, நெட்டா ஃபேமிலி திருநூறு கொடுப்பேன், அது சாப்பு கலர்ல, அது ரெண்டு லிட்டர் போனாவே உடஞ்சு போவோம். அப்புறம் முக்காலஞ்சு கேட்டு வால் போட்டு மாத்தணும். அப்புறம் இப்போ இந்த வருஷம்லாம் போட்டாங்கன்னா அறு தொட்டு வெடி போட்டு போட்டு இருக்கு. அப்படி பண்ணலாம். எனக்கு போக மூக்கு ஏறி இருக்கு.
நான் ஏசிட்டு போயிருந்தது என்ன ₹20 70 ரூபாய்70 ரூபாய் தான் ரெகுலரா கொடுக்கறது. நீங்க 60 ரூபாய் என்ன சொல்றீங்க? அது இது